மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் இனிய நாளாக உங்கள் வாழ்க்கையிலே அமையப் போகிறது. எல்லாம் வல்ல இறைவனின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்கள் இல்லங்களில் நிரம்பி நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற ஒரு நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2020 தமிழ் வருடத்திலே சார்வரி வருடம் ஆணி மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமைக்குரிய தினபலன்களை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த நாளிலே பிற்பகல் 12:10 வரை சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரத்திலும் பிறகு அஸ்வினி நட்சத்திரத்திலும் நின்று நமக்கு அனுக்கிரகம் புரிய போகிறார். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் நன்மைகளை இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் நடத்தி தரப்போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஆனந்தம் பெருகக்கூடிய நல்ல நாள். இந்த நாளில் செய்யக்கூடிய பொருளாதார முயற்சிகள் வெற்றி பெறும், வியாபார முயற்சிகள் வளர்ச்சியை பெறும். அவ்வளவு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவி உறவிலே 3ஆம் நபருடைய தலையீட்டை இன்னைக்கு அனுமதிக்க கூடாது. 3ஆம் நபரால் தான் பிரச்சனை வரும். கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க, ஒரு சண்டை பூசல் வந்தால் கூட அது ஊடலாக இருக்கும், அப்பப்போ அடுத்த நேரம் சரியாயிடும். அதை பத்த வைக்கிறதுக்கு அடுத்த ஆள் வருகிற போதுதான் பிரச்சனை பெருசாக ஆகி கொடுக்கிறது. அந்த 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் இன்றைக்கு பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் வெளியிலே மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வரவுகள் உயரும் நாள். பொருளாதார ரீதியாக உங்க வாழ்க்கையில பல தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க, அந்த தடைகள் எல்லாம் இப்ப விலகு. பழைய கால நினைவுகள் வாழ்க்கையிலே ஏற்படும். சகோதரர்களோடு இருந்த காலம், உங்க வீட்டோடு இருந்த காலம், நண்பர்களோடு இருந்த காலம், கல்வி சாலைகளிலே பயின்ற காலம் என்று பழைய நினைவுகளை அசைபோடக்கூடிய நாள். வியாபாரத்திலே இருந்த மந்த நிலைகள் மாறும், சுபிட்சமான சூழ்நிலைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவிலே அந்யோன்யம் மிகுந்திருக்கும். இந்த நாள் உங்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். மிதுன ராசி என்பர்களே, நண்பர்களால் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள், பொன்னான நாள். வியர்வை சிந்தி உழைக்கக்கூடியவர்களுக்கு வெகுமதிகள் பெருகக்கூடிய நல்ல நாள். இந்த நாளில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்திலே கவனமாக இருக்கணும். சில கலப்பட உணவுகளை சாப்பிடுவதனால் அலர்ஜி, உடல் ஒவ்வாமை போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம் என்பதனால் கூடுதல் கவனம் தேவை. ஆன்மீக வழியிலே செல்லக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றமான தகவல்கள் வந்து சேரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல தகவல்கள் உண்டு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். தந்தை வழி உறவுகளினால் நன்மைகள் நிகழக்கூடிய நாள். அலுவலக சூழ்நிலைகள் நிம்மதியை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசி அன்பர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறும். இந்த நாள் மிகச்சிறந்த ஆதாய வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். புதுசா வேலை வேணும் தர்றவங்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். அதே போல வியாபாரத்துல ஒரு முன்னேற்றகரமான தகவல்கள் எல்லாம் இன்னைக்கு தேடி வரும். உடல் அசதி விலகும், நன்மைகள் பெருகும், தன்னம்பிக்கை பெருகும்,
பெண்களுக்கு ரொம்ப வெற்றியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய நாள். அலுவலக சூழ்நிலைகளில் பெண்களுக்கு இருந்த ஆபத்துக்கள் விலகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் காக்கி வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலை செய்கிற போதும் இன்னைக்கு பிற்பகல் 12 மணி 10 நிமிடம் வரை பொறுமையா செய்யணும். இன்னும் சொல்ல போனா பல முயற்சிகளை இன்னைக்கு மத்தியானம் 12 மணி 10 நிமிஷம் வரைக்கும் தள்ளி போடுங்க, அதுதான் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர பகவான் 12 மணி 10 நிமிஷத்துக்கு பின்னாலே கேது பகவானுடைய சாரத்துக்கு போற. கேது பகவானுடைய சாரத்திற்கு போன பிறகு நீங்கள் விநாயக பெருமானை இன்னைக்கு அவசியம் வழிபடணும். விநாயக பெருமான் வழிபாடின் போது சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு நன்மைகளை இந்த நாளிலே உருவாக்கி தரும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் காரியம் பெரியதா வீரியம் பெரியதான்னு மனசுல கேட்டுக்கணும். காரியம்தான் பெரியதுன்னு நினைக்கக்கூடியவாதான் புத்திசாலிகள். அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த வம்பு வழக்குகளை சமாதானமாக முடிப்பதற்குரிய வழிமுறைகளை இன்றைக்கு ஆராய்ந்து நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா வகையான வெற்றிகளும் தேடி வரும். சண்டைகளுக்கு நோக்கி செல்லாமல் சமாதானங்களை நோக்கி சென்றால் வெற்றிகள் உண்டு. அலுவலகத்துல ப்ரமோஷன் குறித்த விஷயங்களை எதிர்பார்க்கிற வாழ்க்கை அது தேடி வரும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில எல்லா வகையான சுதந்திரங்களும் கிடைக்கக்கூடிய நாள். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் வளர்த்தோம் கருக திருவிழமோ என்று மகாகவி பாரதி கேட்டார். பல பேர் வந்து வாழ்க்கையில் அடிமையாவே இருப்பீங்க. ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடம், மற்ற இடம், குடும்ப வாழ்க்கையில பல நேரம் பெண்கள் அப்படி அடிமைகளாகவே இருப்பீர்கள். இந்த அடிமைத்தனை அதுங்களுக்கு மாறுபாடே கிடையாது நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நல்ல செய்திகள் தேடி வரும். அடிமை தழையிலிருந்து பலர் விலகுவதற்குரிய சூழ்நிலை கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு காலையில் நேரத்தில் கிடைக்கும். இந்த நாள் 12 மணி 10 நிமிடத்திற்கு அப்புறம் உங்கள் செயல்பாடுகளில் பொறுமை தேவை. யாரையும் பகச்சிக்க வேண்டாம். வெளியூர் பயணங்களை அதற்கு பிறகு நீங்கள் இன்றைய இந்த நாளிலே தவிர்ப்பது கூட நல்லதுதான். வியாபாரத்திலே நல்ல முயற்சிகளை எல்லாம் காலை பொழுதிலே செய்தால் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரங்க என்னைக்குமே அன்பு வழிபட்டவர்கள், பிறரை அரவணைப்பதிலே வல்லவர்கள். குடும்பத்தை அழகா நிர்வாகம் பண்ணுவீங்க. கொஞ்சம் சுயநலம் மட்டும் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இந்த துலா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு முன்னேற்றகரமான நாள். உங்களுடைய அன்பு பிள்ளைகள் வாழ்க்கை உயரும். உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசி என்பர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் இன்னைக்கு வரும். மனசுல இருந்த சஞ்சலங்கள் விலகும். சந்தோஷங்கள் கூடும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுசாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இப்போ கூடி வரும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் காக்கி வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு வள்ளுவப் பெருந்தகை சொன்னார். தனுசுராசி அன்பர்கள் இந்த நாளில் பிறரை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு தீங்கழைத்தவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். இன்னா செய்தவர்களை கடவுள் பார்த்துக் கொள்வார். நீங்க பொறுமையா இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேணும்னே உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சவங்க இருக்காங்க இல்லையா, அதை பற்றி மனக்கவலை உங்களுக்கு இருக்கு. டீம் லீடருக்கு உங்களை பிடிக்கல, இந்த சமயத்தை பயன்படுத்தி விட்டார். எல்லாம் காலம் பதில் சொல்லும். கடவுள்கிட்ட விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம செய்துட்டே இருக்கணும். இந்த நாளை பொறுத்தவரை படைப்பாளிகள் புகழ் பெறுவீர்கள், அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவீர்கள். புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகமெல்லாம் பெருகி வரும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இது நல்ல நாள்.
உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றகரமான தகவல்கள் இன்றைக்கி வரும். உங்கள் கம்யூனிகேஷன் வெற்றி பெறும். புதுசாக வீடு வாங்குகிற யோகம் வரும். பழைய வீட்டை விற்க நினைக்கிற வாழ்க்கை விற்க முடியும். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் உண்டு. அக்கம் பக்கத்தினரால் நன்மை உண்டு. அலுவலகத்தில் காணாமல் போன சில ஒரு ஃபைல் திரும்ப கிடைக்கும். உங்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகள் மறையும். உங்கள் வாழ்க்கையில் உயர்வான ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளில் வியாபாரிகளும் கூடுதல் லாபத்தை காண்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இறைவனை முழுமனதோடு இன்றைக்கு நம்பிக்கையோடு வழிபடக்கூடியவர்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. நல்ல தன வரவும் குடும்பத்தில் நிம்மதியும் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் உயர்வதையும் இந்த நாளிலே காண்பீர்கள். அன்புமயமான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு வாழப்போகிறீர்கள். எல்லா வகையிலும் வெற்றி. வியாபாரத்தின் வளர்ச்சி, கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம், மாணவர்களுக்கு ஏற்படுதல் போன்றவை இன்றைக்கு நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் பெருகும் நல்ல நாள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு பெருகக்கூடிய நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கூடி வரும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்தி வரும். சுறுசுறுப்பு மிகுந்திருக்கும், கோபமும் மிகுந்திருக்கும். அதை மட்டும் கட்டுப்படுத்திக்கணும். பொருளாதார நிலை உயரும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தினமும் நான் வழங்கி வருகிறேன். மிகச்சரியான பலன்கள் எப்படி நடக்கும்னா, 90% உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு அப்படி ஜோதிட ஆலோசனை வேணும், வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீர வழிகள் வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன் அனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.